எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி ஷோ டென் கோட்டா பிரசன்ஸ். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். ஃபர்ஸ்ட் அப்டேட், இன்னைக்கு நம்ம தளபதி விஜயோட பர்த்டே. சோ கோட் படத்தோட செகண்ட் சிங்கிள் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. சின்ன சின்ன கண்கள் அப்படின்னு பாடல் வரிகள் இருக்குன்னு ஒரு போஸ்டர் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டரை பார்க்கும்போது ஒரு விஜய், ஒரு நம்ம தளபதி விஜய், புன்னகை அரிசி ஸ்னேகா, அப்புறம் இன்னும் ஒரு சின்ன பையன் இருக்காரு, அவர் குட்டி விஜயா இருப்பார் அப்படின்னு நமக்கு டவுட்ஸ் வருது. இது அப்பா விஜயோட ஃப்ளாஷ்பேக் சாங்காக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நம்ம குட்டி விஜயோட பேகை பார்க்கும் போது 90s கிட்ஸோட அந்த சூப்பர் மேன், அந்த ஜானரில் அவர் பேகை போட்டிருக்காரு. அடுத்து நம்ம அட்லி அல்லு அர்ஜுன் காம்போல ஒரு படம் வரதா இருந்துச்சு, பட் அது கொஞ்சம் பட்ஜெட்டிங் இஷ்யூஸ்னால அது ஒதுக்கப்பட்டுருச்சு அப்படின்லாம் நியூஸ் வந்துச்சு. இப்போ அட்லி த்ரிஷா இல்லைனா நயன்தாரா அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அல்லு அர்ஜுனுக்கு பதிலாக சல்மான் கானை கேஸ்ட் பண்ணி அதே கதையை திருப்பியும் டைரக்ட் பண்ண போறாரு. அண்ட் இந்த கதையை நம்ம சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அட்லி கிட்டேருந்து இன்னொரு 1000 crores கலெக்ஷன் படம் லோடிங். 100க்கு 45 மார்க் எடுத்தால் யாராவது சந்தோஷப்படுவாங்களா? ஆனால் நம்ம மகாராஜா படத்தோட டைரக்டர் நித்திலன் சுவாமிநாதன் சந்தோஷப்படுவார். ஆனந்த விகடன் நம்ம மகாராஜா படத்துக்கு 45 marks கொடுத்துருக்காங்க. கிரிட்டிக்கலாகவும் இந்த படம் நல்ல ரிவ்யூஸ் வந்திருக்கு, ப்ளஸ் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மான்ஸ்டர்ஸ் ஹிட் ஆயிருக்கு. பார்க்கலாம் நம்ம விஜய் சேதுபதியோட மகாராஜா 100 crore கிளப்பில் ஜாயின் பண்ணுறாரா இல்லையானு. நாளைக்கு நம்ம தளபதி விஜயோட பர்த்டே. ஸோ ஃபுல் தளபதி அப்டேட்ஸாக தான் போயிட்டுருக்கு. நம்ம தளபதி படங்கள் எல்லாமே நாளைக்கு ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் படம் ரீரிலீஸ் ஆகுது. அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அழகிய தமிழ் மகன், போக்கிரி, அப்புறம் துப்பாக்கி படங்கள்லாம் ரீரிலீஸ் ஆகுது. இந்த பக்கம் நம்ம கோட்டோட செகண்ட் சிங்கிள், இந்த பக்கம் நம்ம தளபதியோட ரீரிலீஸஸ் இருக்கும்போது, நேற்று நம்ம தளபதி விஜய் கள்ளக்குறிச்சி விசிட் பண்ணியிருக்காரு. அங்கே நடந்த சில துயரமான விஷயங்கள்னால தளபதி விஜய் அவரோட 50th பர்த்டேவை பெருசாக செலிப்ரேட் பண்ணாமல் அங்க பாதிக்கப்பட்ட ஃபேமிலிஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தம் ஃபேன்ஸ் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தளபதி விஜய் அவர் பாலிடிக்ஸ்க்கு என்டர் ஆன ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஸோ மக்கள் சேவை செய்யற மாதிரி அமைஞ்சிருக்கு. தளபதி விஜய் மட்டும் இல்லாம அவரோட ஃபேன்ஸும் மக்கள் சேவையை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ நம்ம வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா கோட் படம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காரு. ஸோ இப்போ அவரோட அடுத்த படம் நம்ம எஸ்கே வச்சு தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற நியூஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்கும் அப்படிங்கிற அப்டேட்ஸும் வந்திருக்கு. ஸோ நம்ம வெங்கட் பிரபு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மாநாட்டில் வெங்கட் பிரபு பாலிடிக்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாரு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும், என்ன டைட்டிலில் வரப்போகுது, அந்த நியூஸ்லாம் லைக் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ப்ளஸ் இந்த படம் பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்கிறதுனால சீமானை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீட்டிங் ரீசெண்டாக போயிட்டுருக்கு. ஸோ சீமான், நம்ம எஸ்கே, வெங்கட் பிரபு, ஸோ இந்த படத்தோட அடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம கோட் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்.